வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரிப்பேர் சர்வர் ஃபார் செகண்டரி சைட் இன்ஸ்டாலேஷன். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போனாக்கா, ஓவர்வியூ ஆஃப் செகண்டரி சைட் சர்வர் பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு செகண்டரி சைட்டை வந்து ஒரு சர்வரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு சர்வர் வேணும். நம்ம ஏற்கனவே வந்து எஸ்இசிஎம் ப்ரைமரிக்காக ஒரு சர்வர் வச்சுருக்கோமே, அதே சர்வரில் நம்ம வந்து செகண்டரியும் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்வர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து செகண்டரியோ இல்லை ப்ரைமரியோ இல்லை கேஷோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒரே சர்வரில் ரெண்டு சைட்டும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஒரு சைட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு சர்வர் வேணும். வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். உங்களோட பேஸ் மிஷினில் லாகின் பண்ணிவிட்டு ஹைப்பர் வியை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வி மேனேஜர் இருக்குல்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் நேம் இருக்கும், அந்த ஹோஸ்ட் நேம் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போயிட்டு விர்ச்சுவல் மிஷின் நெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு உங்களோட அந்த விஎம்மோட நேம் கேட்கும். விஎம் நேம்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா SS01 கொடுக்குறேன். SS01 அப்படின்னா என்னதுன்னா செகண்டரி சைட் 01 அர்த்தம். கீழே வந்து ஸ்டோரில் போயிட்டு அதை டிக் பண்ணிவிட்டு ப்ரௌசர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பழைய விஎம்லாம் இருக்குல்ல அந்த பாத்தில் போயிட்டு ஒரு தனி ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிங்க. அந்த ஃபோல்டரோட பேர் வந்து SS01 செகண்டரி சைட் 01 அர்த்தம். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். உங்களுக்கு வந்து ஜென்ரேஷனில் வந்து செகண்ட் ஜென் எடுத்துங்க, அதுதான் வந்து 64-bit சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி யூஎஃப்ஐக்கோட ஃபார்ம்வேர்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட். ரேம் வந்து நான் வந்து ஒரு சர்வர் ஓஎஸ் போடுறதுனால நான் இப்போதைக்கு ஒரு 4GB நான் அலோகேட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய சர்வர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளைண்ட் எல்லாமே வந்து லேபுன்ற ஒரு நெட்ஒர்க்குள்ளே இருக்கும். ஸோ இதையும் அந்த லேபுன்ற ஒரு நெட்ஒர்க்குள்ளே கொண்டு போனால் தான் நம்மளோட எல்லா விர்ச்சுவலைசேஷனும் பார்த்திங்கன்னா ஒரே நெட்ஒர்க்கில் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட். ஹார்ட் டிஸ்க் வந்து இது செகண்டரி சைட்டுன்றதுனால நான் ரெண்டு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுவேன். ஒன்று பார்த்தீங்கன்னா சி ட்ரைவு, இன்னொரு பார்த்தீங்கன்னா டி ட்ரைவு. இப்போ சி ட்ரைவ் வந்து ஓஎஸ் போடுறதுக்காக, அதுக்கு ஒரு 100GB வச்சுக்கோங்க. டி ட்ரைவ்க்கு வந்து ஒரு 100GB தேவைப்படும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா 200GB அலோகேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ஃபினிஷ். ஸோ ஒன்ஸ் உங்களோட செகண்டரி சைட்டோட விஎம் வந்து கிரியேட் ஆனவனே, இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஆட் ஹார்ட்வேரை செலக்ட் பண்ணிவிட்டு SCSI கண்ட்ரோலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தீங்கன்னா இதில் டிவிடி ட்ரைவ் வரும். அந்த டிவிடி ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துட்டு இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌசர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மீடியா ஃபைல் வச்சுருப்பீங்களா ஐஎஸ்ஓ, அதில் 2019 ஸ்டாண்டர்ட் அந்த ஐஎஸ்ஓவை வந்து நான் நெட்லேருந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். அப்ளை. ஓகே. இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் ஸ்டார்ட். இது நான் ஃபஸ்ட்டு பூட்டபிள் டிவைஸ் வந்து PXE கான்ஃபிகர் பண்ணதுனால PXE வந்து ஃபஸ்ட்டு பூட் ஆகுது, அதனால் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே ஃபைலில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஃபார்ம்வேரில் போனீங்க அப்படின்னாக்கா டிவிடி ட்ரைவ் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அப்பு கொடுங்க. அதே மாதிரி செகண்டை ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு மூவ் அப்பு கொடுங்க. ஃபஸ்ட்டு டிவிடி ட்ரைவ் வச்சுங்க, அடுத்தது ஹார்ட் டிஸ்க் வச்சுங்க. ஸோ இப்போ என்னாகாதுன்னா நம்ம நெட்ஒர்க்கில் வந்து பூட் ஆகாது. திருப்பி விஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் எனிக்கிட்டு பூட் ஃப்ரம் சிடின்னு கேட்க ஒரு என்ட்ரு கொடுங்க. உங்களோட சர்வர் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட். இன்ஸ்டால். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எடிஷன் இருக்குது. 2019 சர்வர் ஸ்டாண்டர்ட் வேணுமா, டேட்டா சென்டர் வேணுமா? எனக்கு ஸ்டாண்டர்ட் தான் வேணும். டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா இல்லை நார்மல் எடிஷன் வேணுமா? எனக்கு வந்து டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஜிஓஐலாம் வரும், ஸ்டார்ட்டு அது எல்லாமே பார்க்க முடியும். அதனால் வந்து டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐ அக்செப்ட். நெக்ஸ்ட்டு. கஸ்டமில் போயிட்டு நியூக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு சி ட்ரைவ்க்கு வந்து ஒரு 100GB தரேன். அப்ளை. ஸோ இப்போ சி ட்ரைவ்க்கு பார்த்தீங்கன்னா 100GB, கீழே டி ட்ரைவ்க்கு வந்து ஒரு 100GB. அந்த டி ட்ரைவ்ன்றது வந்து நம்ம உள்ளார போய் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சி ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓஎஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மிஷின் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட பாஸ்வேர்டு கேட்குது, இது வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ கொடுத்து வச்சுக்கோங்க. ஃபினிஷ். ஸோ இப்போ நீங்கள் என்ன லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கான்ஃபிகர் பண்ணிங்களோ அதே பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணுங்கள். இதில் லாகின் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து எல்லாமே லேபுன்ற ஒரே நெட்ஒர்க்கில் வச்சதுனால நம்ம DHCP சர்வர் என்ன பண்ணுன்னா இந்த மிஷினுக்கு ஒரு கிளைண்ட்டுன்னு நினச்சிட்டு அது வந்து ஐபி கொடுக்கும். பட் நான் ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருப்பேனாக்கா சர்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணுற ஐபி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாட்டிக் ஐபியாக தான் இருக்கணும். நம்ம DHCP சர்வர்லேருந்து டைனமிக் ஐபி வந்து வரக்கூடாது. டைனமிக் ஐபி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒர்க் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் எப்படி ஐபியை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட்டில் போயிட்டு ரனில் போயிட்டு NCPA.CPL அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெட்ஒர்க் அடாப்டர் வரும், அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு
இதில் பார்த்தீங்கனாக்கா IPv4 இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஐபியை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இந்த ஐபியை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம வந்து என்னென்ன ஐபிலாம் யூஸ் பண்ணியிருக்கன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்ட்டில் போயிட்டு ரன்னில் போயிட்டு ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு CM01 இது வந்து SECM சர்வர். இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன்னா 192.168.1.12 ஒரு ஐபி யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DC01. இந்த டொமைன் கண்ட்ரோலருக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.1.11 ஒரு ஐபி யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நான் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா செகண்டரி யூஸ் பண்ண போகிறேன், SS01. இந்த செகண்டரி சர்வருக்கு நான் என்ன ஐபி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா 192.168.1.13 யூஸ் பண்ணலாம், இல்லைனா 14 யூஸ் பண்ணலாம். ஏன்னா 12 இல்லை 11 யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஐபியை வந்து ஒரு மிஷினுக்கு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க, அதே ஐபியை வந்து வேறு ஒரு சர்வருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகும். அதனால் ஐபியை வந்து மேனுவலாக அசைன் பண்ணும்போது ஒரு முறை செக் பண்ணிக்கங்க, அந்த ஐபி வேறு எங்கேயாவது கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை. அப்போ கிளைண்ட்டுக்கெலாம் என்னாகும், கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே DHCP போகுது. ஸோ DHCP வந்து நம்மக்கிட்ட ஸ்கோப் இருக்குது. என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னா 192.168.1.21 30 வரைக்கும் 10 ஐபியை வந்து ஃபஸ்ட்டு கிளைண்ட் எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு வந்து 21 வரும். ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கு கிளைண்ட் 01 வந்து ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 21 வரும். இதே கிளைண்ட் 2 இருக்குது அப்படின்னாக்கா செகண்ட் ஐபி வரும். அந்த மாதிரி அதுவே வந்து DHCPயே வந்து பார்த்துக்கும். மினிமைஸ் பண்ணிவிட்டு யூஸ் திஸ் ஃபாலோயிங் ஐபி 192.168.1.13. சப்டேட் மாஸ்க் அதுவே எடுத்துக்கும். கேட்வே வந்து 192.168.1.1. இதுதான் வந்து கேட்வே. கேட்வேனாக்கா அதனோட ஃபஸ்ட்டு ஐபி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு DNS சர்வர். எந்த சர்வரில் வந்து நீங்கள் DNS ரோல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா டொமைன் கண்ட்ரோலர் சர்வரில் தான் வந்து நான் வந்து DNS ரோல் போட்டிருப்பேன், 192.168.1.11. இதெல்லாம் கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவ் DNS வந்து நான் கான்ஃபிகர் பண்ணல, ஒரே ஒரு DNS தான் இருக்குது. அதனால் ப்ரிஃபர்டு DNS மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கேயும் க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டார்டில் போயிட்டு ரனில் போயிட்டு CMDயில் போயிட்டு ஐபி கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு /all கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருக்கலாம் அந்த ஐபி காட்டும், 192.168.1.13. அதே மாதிரி அதனோட சப்நெட்டு, அதனோட கேட்வே, அது வந்து எந்த DNS சர்வரில் ஹிட் பண்ணுது, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறது தெரியும். நெக்ஸ்ட் இப்போ கம்ப்யூட்டரோட நேம் மாற்றணும். ஸ்டார்டில் போயிட்டு ரனில் போயிட்டு sysdm.cpl சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் கம்ப்யூட்டர்னு இருக்குல்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு கம்ப்யூட்டர் நேம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேமில் இருக்குது, அந்த நேம் எனக்கு வேண்டாம், SS01. அப்போ என்னதுன்னா செகண்டரி சைட்டு 01ன்றது வந்து ஃபஸ்ட்டு செகண்டரி சைட்டுன்னு அர்த்தம். ஒர்க் குரூப்பில் வேணுமா டொமைனில் வேணுமா, நம்ம SECM ஏதாவது இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ரைமரியோ இல்லை ஒரு செகண்டரியோ இல்லை ஏதாவது ஒரு ரிமோட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா ஒர்க் குரூப் சர்வராக இருந்தால் அதில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அது அந்த சர்வர் பார்த்திங்கன்னா டொமைனில் ஒரு மெம்பர் சர்வராக இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டொமைனை செலக்ட் பண்ணிவிட்டு lab.com அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டு சர்வரை வந்து டொமைனில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது, யூசர் நேம் அதனோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆத்தன்டிக்கேட்டை வேலிடேட் பண்ணிவிட்டு மிஷின் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்வர் வந்து டொமைனில் ஒரு மெம்பர் சர்வராகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐடி, லேபோட அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐடியை வச்சு லாகின் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணிக்க வேண்டியதான் மற்ற டாஸ்க்கு. ஸோ இப்போ பாருங்கள் GPUலாம் அப்ளை ஆகுது பாருங்கள். ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே சைன் இன் டூவில் வந்து லேப் வந்துடுச்சா, இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா lab/administrator போடுவேன். ஸோ இப்போ நம்ம என்ன ஐடியை வச்சு லாகின் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐடியை வச்சு லாகின் பண்ணுறோம். ஒரு டொமைன் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ண வேண்டியதான். இப்போ நீங்கள் டொமைன் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த நேமு அந்த கலர்லாம் எப்படி மாற்றுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்ட்டில் போயிட்டு ரனில் போயிட்டு /cm01.lab.com இது வந்து SECMோட சர்வரில் இருக்கிற ஷேரு. அந்த ஷேரில் போனீங்கன்னா பேக்கேஜஸ் சோர்ஸில் போனீங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஒர்க் ஸ்டேஷன் OSD-க்குள்ளார கஸ்டமைசேஷனுக்குள்ளார போனீங்க அப்படின்னாக்கா PG இன்ஃபோன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜ் இதில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணி இது மேலே வச்சு இன்ஸ்டால் இருக்குல்ல அதை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது என்ன பண்ணுன்னா உங்களோட பேக்ரவுண்டில் வந்து இந்த உங்களோட சர்வரோட இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்துடும். பேக்ரவுண்டோட கலர் மாற்றுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பர்சனலைஸில் போயிட்டு பேக்ரவுண்டில் போயிட்டு சாலிட் கலரில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து அது எல்லாமே அப்ளை ஆகிடும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.